அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மார்ச் 18, 2023 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றத ஒன்பது ஒன்னா பாக்குறதற்கு முன்னால நம்ம ஆன்லைன் மீனியா சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல உடனே உடனே வரும். ஓகேங்களா? அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களையும் லைக் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் பார்ப்போம் அப்படின்னா, டெய்லி பாக்குற மாதிரி தான், யூஸ்வல் கனெக்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ் ரவுண்ட். ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்கேன். இது எந்த இண்டிகேட் பண்ணுது, நம்ம ப்ரீவியஸ் டேஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ரெண்டு பிக்சர்ஸ் வச்சு நம்ம என்ன படிச்சோம் அப்படின்றத சிந்திச்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, அடுத்து ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அவள் திட்டம் சார்ந்த விஷயம் தான் பார்க்க போறோம். அவள் திட்டம் அப்படின்றது தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல கூறப்பட்டவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா, காவல் சிறார் மன்றங்களை மேம்படுத்துதல், பர்டிகுலரா சென்னையில அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இது சரிதான். ஓகேவா? அதுக்கப்புறம் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குதல், இதுவும் சரி. சமூக ஊடகங்கள் மூலம் மக்கள் தொடர்புகளை ஏற்படுத்துதல், ஓகேவா? பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தற்காப்பு பயிற்சி அளித்தல் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே சரி. இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுல மகளிர்கள் வந்து காவல்துறையில பணிபுரிய ஆரம்பிச்சு 50 வருடங்கள் நிறைவடைந்ததுனால அந்த தினத்தை முன்னிட்டு இந்த அவள் திட்டம் அப்படின்றது தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் தெரியும். ஓகேவா? அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, அனைத்தும் சரி அப்படின்னு தெரியும். ஓகேவா? மேலும் வேறு என்ன தகவல்கள் இது சார்ந்து இருக்கு அப்படின்னு பாக்கலாமா? காவல் பணியில் மகளிர்களோட பொன் விழாவை கொண்டாடுவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. 1973 இந்த சேவை தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும். இப்ப இந்த அவள் திட்டத்திற்கான நிதி அப்படின்றது 8.5 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. இந்த மகளிர் காவலர்களுக்காக மேலும் 9 அறிவிப்புகளை தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த தமிழக காவல்துறை சார்ந்த ப்ரீவியஸ் இயர்ல எது க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்னா, கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? தமிழ்நாடு காவலர் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, எக்மோர் அப்படின்னு. ஓகேங்களா? எழும்பூர் அங்கதான் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. செகண்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்காக்கள் PM மித்ரா திட்டத்தின் கீழ் எத்தனை இடத்தில் மெகா ஜவுளி பூங்கா அமைய உள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்தியா லெவல்ல இந்த மெகா ஜவுளி பூங்கா அப்படின்றது எத்தனை இடத்துல அமைக்க போறாங்க அப்படின்னா, 7 இடத்துல அமைக்க போறாங்க அப்படின்ற விஷயம் தெரியணும். ஓகேவா? சரி, அது எங்கெங்கெல்லாம் அமைக்க போறாங்க? மாநிலங்கள் எந்தெந்த மாநிலம்? தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு தெரியும். இப்ப இந்த மெகா பூங்காக்களுடைய பயன்கள் என்ன? அதிநவீன உட்கட்டமைப்பு இருக்கும், வேலை வாய்ப்பு பெருகும். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். முதலீடுகளை ஈர்க்க முடியும், 70,000 கோடி முதலீடுகளை ஈர்க்க முடியும். 100% கழிவு சுத்திகரிப்பு செய்ய முடியும். ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஓகேங்களா? சரி, அப்ப இங்க என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, PM மித்ரா திட்டத்தின் கீழே நம்ம நாட்டுல 7 இடத்துல என்ன பண்ண போறாங்க, மெகா ஜவுளி பூங்காக்கள் அமைக்க போறாங்க அப்படின்னு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஜவுளித்துறை சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அது தமிழ்நாடு சார்ந்து பார்க்கும் பொழுது இந்தியாவின் நூல் கிண்ணம் அப்படின்னு அழைக்கப்படுது. மொத்த உற்பத்தியில 41% ஜவுளி துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 3.5 மில்லியன் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்றாங்க. உள்நாட்டு உற்பத்தியில 4%, ஏற்றுமதி வருவாயில 35%, அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க, உற்பத்தி துறையை பொறுத்த வரைக்கும் 16% கான்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம தமிழ்நாடு ஜவுளித்துறையில சிறந்து விளங்குறதற்கான டேட்டாஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்ன விஷயங்கள் இது சார்ந்த ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாக்கலாமா? எந்தெந்த துறைகள்ல எந்தெந்த ரேங்கிங் இண்டெக்ஸ் எடுத்திருக்காங்க, பாலிசி நோட்டை சார்ந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது நம்ம தமிழ்நாடுல எக்ஸ்க்ளூசிவா கேட்டிருக்காங்க. இப்போ டெக்ஸ்டைல பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை இடத்துல இருக்கும் அப்படின்னா, 2nd இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஃபுட் ப்ராசஸிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை இடத்துல இருக்கும், 4th இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இப்ப ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் 3rd, அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் காம்போனன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1st இடத்துல இருக்கும் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, அதனால நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து வேற விஷயங்கள் இருக்கு. 3rd டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாட்டில் அதிக பெண் நீதிபதிகளை கொண்ட உயர் நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்கப்பட்டிருக்கு. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, சென்னை அப்படின்னு தெரியும். அப்ப மும்பை, மணிப்பூர், மேகாலயா அப்படின்னா இந்த உயர் நீதிமன்றங்கள்லாம் பெண் நீதிபதிகளே கிடையாது அப்படின்றதுக்காக இந்த ஆப்ஷன் வைக்கப்பட்டது 0. ஓகேவா? அப்போ அதிகமான பெண் நீதிபதிகளை கொண்ட உயர் நீதிமன்றமாக சென்னை விளங்குது அப்படின்னு தெரியும். ஓகேவா? இப்ப இது சார்ந்து வந்து சட்ட அமைச்சர் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாட்டின் எந்த உயர் நீதிமன்றத்திலும் பெண் தலைமை நீதிபதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப மொத்தம் வந்து ஹைகோர்ட் நீதிபதி 775 பேர் இருக்காங்க. இதுல பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தா 106 தான் அப்படின்னு சொல்றாங்க.
மொத்த பதிவு செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் நாட்டிலே பார்த்தோம்னா 15.31% தான் பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துல 11 பெண் நீதிபதிகள் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீதித்துறையில வந்து பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றது இது இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? சரி, பெண்கள் சார்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம இந்தியாவில சிறப்பு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள் நம்ம ஸ்கூல் புக்ல கொடுக்கப்பட்ட பாத்திரலாம். பிரிவு 14 படி என்ன சொல்றாங்க, அனைவருக்கும் சமமான வாய்ப்பு, சம வேலை, சம ஊதியம் பத்தின விஷயங்கள்லாம் சொல்லுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேசிய கல்விக் கொள்கை 1986 படி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மகிழா சமக்கியா அப்படின்றது ரொம்ப முக்கியம், அது ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு 33% இடத்தினை ஒதுக்கணும் சமூக அரசியல் செல்வாக்கு ஏற்படுவதற்காக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜனவரி 1992 காலகட்டத்தில் தேசிய ஆணையம் பெண்களுக்காகவே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? சரி, அடுத்து வேற என்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இப்ப ஹைகோர்ட் சார்ந்த விஷயம் தான் பார்த்தோம், அதுல வந்து பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. சென்னை ஹைகோர்ட்ல தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி விஷயம் பார்த்தோம். இப்ப இங்க என்ன சொல்றாங்க, அலகாபாத் ஹைகோர்ட் தான் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய உயர் நீதிமன்றம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுல இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். அகமதாபாத் தமிழ் சங்கமம் இரு மாநிலங்களுக்கு இடையே முக்கியத்துவம் அளிக்கும் துறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப அகமதாபாத் தமிழ் சங்கமம் எப்படி வந்து உத்தரப்பிரதேசம் நடந்துச்சுல காசி தமிழ்ச் சங்கமம், அது மாதிரி இந்த வருடம் அகமதாபாத் தமிழ்ச் சங்கமம் அப்படின்னு நடக்கும்போது இதுல முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய துறை அப்படின்னா உடல் ஆரோக்கியம். அப்ப மீது 3 ஆப்ஷன்ஸ் காசி தமிழ் சங்கம் முக்கியத்துவம் கொடுத்த துறைகள். ஓகேவா? சரி, அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குன்னு பாக்கலாமா? அப்போ இதற்கு முன்மாதிரியா என்ன சொல்றாங்க, இந்த காசி தமிழ்ச் சங்கமம் எப்படி நடந்தோ அது மாதிரிதான் அகமதாபாத் தமிழ்ச் சங்கமம் நடக்க போது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு தலைமை வகிக்கும் போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்றது டெல்லியில நடக்க இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. ஓகேவா? இப்போ அகமதாபாத் தமிழ் சங்கம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். சரி, தமிழ் சங்கமம் அப்படின்னு படிச்சுட்டோம். அப்போ தமிழ் மொழி சார்ந்து ஜிஎஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் அப்படின்னு கோயம்புத்தூர்ல 2010 நடந்தது அப்படின்ற விஷயம் தெரியணும். ஓகேவா? சரி, அடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாமா? அடுத்த டாபிக், அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே தலித் பெண்மணி யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, தச்சாயணி வேலாயுதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? இது ஏன் இப்ப படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஜனாதிபதி வந்து கேரளாவுக்கு விசிட் போயிருந்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல கேரளா ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையில மொத்தம் வந்து 15 பெண் உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க, அதுல 3 பேர் கேரளாவை சேர்ந்தவங்க. அது யார் யார் அப்படின்னா, அம்மு சுவாமிநாதன், தச்சாயணி வேலாயுதம், அதுக்கப்புறம் அணி மாஸ்காரின் அப்படின்றவங்க தான் இருந்தாங்க. இதுல இவங்களுக்கு என்ன பெருமை அப்படின்னா, முதல் ஒரே தலித் பெண்மணியா விளங்குறவங்க தச்சாயினி வேலாயுதம். அப்ப ஆப்ஷன் பி அண்ணா சாண்டி அப்படின்றவங்க யாரு அப்படின்னா, உயர் நீதிமன்றத்துல முதல் முதலாக ஒரு பெண் தலைமை நீதிபதியா வந்தது இவங்க தான் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இந்திய அளவுலேயே. ஓகேவா? இப்ப பெண்களுக்கு வந்து அதிகமான அதிகாரம் அளித்தல் கேரளால இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்து வேற என்ன சொன்னாங்க, கேரளா ஜனாதிபதி விசிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன விஷயங்கள்லாம் பேசினாங்க அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய சுய உதவி குழுக்களாக விலகக்கூடிய குடும்பஸ்ரீ அப்படின்ற சுய உதவி குழுக்களுடைய 25வது தொடக்க விழா வந்து தொடங்கி வச்சாங்க. இந்த குடும்பஸ்ரீ அப்படின்றது வந்து வாஜ்பாய் காலகட்டத்தில் 1998 தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அது போக இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணி காட்டினாங்க, உன்னதி திட்டம் அப்படின்னு கேரளால போயிட்டு இருக்கு. அது எதிர்காலம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, அரசியல் நிர்ணய சபை சார்ந்து படிச்சிட்டோம். ஸ்கூல் புக்ல ஒரு சில டேட்டாக்கு இருக்கு, என்ன சொல்றாங்க, அரசியல் நிர்ணய சபையில 389 உறுப்பினர்கள் இருப்பாங்க, 1946 உருவாக்கப்பட்டது, இதற்கு தலைமை வகிச்சது ராஜேந்திர பிரசாத் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்து வேற என்ன, ப்ரீவியஸ் இயர் அப்போ கேரளா சார்ந்துதான் பார்த்தோம், கேரளாக்கு ஜனாதிபதி விசிட் போறாங்க. சோ அப்ப கேரளா சார்ந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இந்தியாவில் குளிர்காலத்தில் வெப்பநிலை அதிகமாக உள்ள பகுதி எது அப்படின்னு கேட்டா திருவனந்தபுரம் அப்படின்னு சொன்னாங்க. இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் தான் குளிர்காலத்தில் அதிகமான வெப்பநிலை நிலவக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் மித்ரா பூங்காவுக்கு எந்த மாவட்டம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, விருதுநகர் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ நாமக்கல் அப்படின்றது ப்ரீவியஸ் டேஸ்ல எதிராக படிச்சோம் அப்படின்னா, 93% பெண்கள் 6 வகையான ஊட்டச்சத்து மிக்க உணவுகள்ல 3 வகை கூட கிடைக்காம இருக்காங்க நாமக்கல் மாவட்டத்தில் அப்படின்ற விஷயம் பார்த்தோம். மதுரை அப்படின்றது இந்த அவல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது, அவன் மதுரையில இருந்து அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. ஓகேவா? இது சார்ந்த விஷயங்கள் பார்த்தாச்சு. அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, அந்த சென்னை அப்படின்றது எதற்காக வைக்கப்பட்டது அப்படின்னா, இந்திய தேசிய சர்வதேச பொறியியல் கண்காட்சி சென்னையில தான் நடக்க போகுது அப்படின்ற விஷயம் பார்த்தோம். ஓகேவா? எம்எஸ்எம்இ 10 எம்எஸ்எம்இ சிறந்து விளங்குறவங்களுக்கு எல்லாம் விருது கொடுத்தாங்க அப்படின்ற விஷயம் ப்ரீவியஸ் டேஸ்ல பார்த்தோம். ஓகேவா? அப்போ இந்த மெகா ஜவுளி பூங்கா அப்படின்றது விருதுநகர்ல அமைவதனால் என்ன மாதிரியான ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னா, தென் தமிழகத்தில் ஜவுளித்துறைக்கு வளர்ச்சி ஏற்படும். இதற்கான நிலம் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு தொழில்துறை வளர்ச்சி முகமை ஆக இருக்கக்கூடிய
சிக்காடுனால கொடுக்கப்படுது அப்படின்னு விஷயம் சொல்றாங்க. விருதுநகர்னாலே இந்த சிட்டி பத்தி தெரியாம இருக்கக்கூடாது. நம்ம ஸ்கூல் புக்ல கொடுக்கப்பட்ட ஒரு டேட்டா, அதாவது சிவகாசி அந்த நகரம் வந்து அச்சுத்தொழில், பட்டாசு பொருட்கள், தீப்பெட்டி இந்த உற்பத்தியிலே தலைமையாக செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஜவஹர்லால் நேரு தான் இந்த சிவகாசியை வந்து குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவகாசியோட கான்ட்ரிபியூஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பட்டாசு உற்பத்தியில 80% தேசிய அளவுலையும் அச்சுத்துறையில 60% தேசிய அளவுலையும் இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்து வேற விஷயங்கள் இருக்குன்னு பாக்கலாமா? அடுத்த டாபிக் பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த டெக்ஸ்டைல் சார்ந்த விஷயங்கள் படிக்கும் பொழுது தமிழ்நாடு வந்து இந்த ஜவுளித்துறைக்காக கொள்கை எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா 2019 வெளியிட்டு இருக்காங்க அப்படின்றத ப்ரீவியஸ் இயர்ல கேட்டாங்க, அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து வேற விஷயம் இருக்கு அப்படின்னா, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, தி ஹேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இதையே இப்ப படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால நம்ம ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புட்டின் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கைது ஆணையை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா போர் போயிட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல சில இடங்களை வந்து ஆக்கிரமிச்சது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, நாடு கடத்தியிருக்காங்க. சோ அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்க, கைது ஆணை பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு விஷயம் சொல்லப்படுது. ஓகேங்களா? விளாதிமிர் புட்டின் போர் குற்றத்திற்காக கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது, குழந்தைகள் அபகரிப்பு செய்யப்பட்டதுனால. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்கு, இந்த சர்வதேச நீதிமன்ற சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இது எங்க அமையப்பட்டிருக்கு அப்படின்னா, நெதர்லாந்தில் உள்ள தி ஹேக் அப்படின்ற இடத்துல அமைப்பட்டிருக்கு. 1946 செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 150 மேற்பட்ட வழக்குகளை சர்வதேச அளவுல தீர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்னென்ன வழக்குகள் எல்லாம் கையாளுவாங்க, பொருளாதாரம், சுற்றுச்சூழல், போக்குவரத்து வழி, இன்னும் பிற சார்ந்த வழக்குகள் எல்லாம் கையாளுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 15 நீதிபதிகள் வந்து இந்த நீதிமன்றத்துல இருப்பாங்க. 9 பணிபுரிவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கான பதவி காலம் அப்படின்னு சொல்லப்படுது. பொது சபையும் பாதுகாப்பு சபையும் சேர்ந்துதான் இந்த நீதிபதிகள் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பில்டிங் வந்து கார்னேஜ் அறக்கட்டளையால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் தெரியும். ஓகேவா? வேற என்ன விஷயங்கள் இருக்குன்னு பாக்கலாமா? 8th க்வெஸ்சன், புதுமை பெண் திட்ட பயனாளர்களுக்கு எந்த பொதுத்துறை வங்கி டெபிட் கார்டினை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான எக்ஸாக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா, பரோடா வங்கி. தமிழக அரசும் பரோடா வங்கியும் இணைந்து இந்த புதுமை பெண் திட்டம், உயர்கல்வியில் பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதந்தோறும் 1000 டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, சோ அவங்களுக்காக டெபிட் கார்டு வந்து பரோடா வங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றது. அப்ப மிச்சம் 3 எதுக்காக படிச்சோம், ப்ரீவியஸ் டேஸ்ல படிச்சிருக்கோம், இந்தியாவில வந்து வங்கி எப்படி எவால்வ் ஆச்சு, பிரசிடென்சியல் வங்கி, இம்பீரியல் வங்கி, அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு விஷயம் எல்லாம் பார்த்தோம். ஓகேவா? சரி, அதுக்காக வைக்கப்பட்டது, அதை ரிவைஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் பரோடா வங்கி வந்து தமிழக அரசோடு இணைந்து இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரூபே பிளாட்டினம் அட்டை அப்படின்றத அறிமுகப்படுத்துறாங்க. இதோடைய பலன் என்ன அப்படின்னா, அந்த மாணவர்களுக்கு ₹2,00,000 வரை தனிநபர் விபத்து காப்பீடு கொடுக்கப்படும் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், சலுகை என்ன சொல்றாங்க அப்படின்னா, சேர்க்கை கட்டணம் அப்படின்றது ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க, வருடாந்திர கட்டணம் அப்படின்றது இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து புதுமை பெண் திட்ட பயனாளர்களுக்கு சென்றடையணும் அப்படின்ற விஷயத்துல பரோடா வங்கி கொடுக்கப்பட்ட சலுகைகள். ஓகேவா? அப்புறம் புதுமை பெண் திட்டம் அப்படின்றது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேர்ல இருந்த திருமண உதவித்தொகை திட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. சோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் சார்ந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. என்ன கேட்டிருக்காங்க, அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்க போது மயிலாடுதுறை அப்படின்றது தெரியும். ஓகேவா? சரி, அடுத்து 9th க்வெஸ்சன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மத்திய அரசின் ஆதார் திட்டத்தின் நோக்கத்தினை தேர்வு செய்ய அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஆதார் திட்டம் எதற்காக அப்படின்னா, ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்காக அப்படின்ற விஷயங்கள் தெரியும். ஓகேவா? இப்போ பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றுப்பொருள் அப்படின்னு ஆப்ஷன் ஏ வைக்கப்பட்டதுல, அது மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை குறிக்குது அப்படின்னு தெரியும். பல்முனை இணைப்பு திட்டம் அப்படின்னு கதிசக்தி திட்டத்தை குறிக்குது அப்படின்னு தெரியணும். விபத்தினால் உயிரிழப்புகளை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது நம்மை காக்கும் 48 திட்டம். இதெல்லாம் வந்து ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ். ஓகேவா? சரி, அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, இந்த ஆதார் சமார் திட்டம் அப்படின்றது 2014 கொண்டு வரப்பட்டது. பார்வையாளர் வசதிகளை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கலாச்சார அமைச்சகம் தான் வந்து இதை செயல்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1253 ரயில் நிலையங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட more than 1200 வந்து மேம்படுத்திட்டாங்க. இன்னும் தமிழ்நாட்டுல ஒரு சில இடங்கள்ல விருதுநகர், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து மேம்படுத்துறதா இருக்காங்க. அதுக்கான அப்டேஷன்ஸ் வந்ததுனால நாம இன்னைக்கு என்ன பாத்திருக்கோம் அப்படின்னா, இந்த ஆதார் திட்டம் சார்ந்த விஷயங்கள் பாத்திருக்கோம். ஓகேவா? சரி, அடுத்து 2022 ஹாக்கி இந்தியா அமைப்பின் மூலம் திறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. எக்ஸாக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஹார்திக் சிங் அப்படின்றவர் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? இப்ப சவிதா புனியா அப்படின்றவங்க சிறந்த வீராங்கனை அப்படின்னு சொல்ல முடியுது. ஓகேங்களா? அடுத்து கார்த்திக் செல்வன் அப்படின்றவங்க அறிமுக போட்டியிலேயே சிறந்து விளங்கின ஒரு வீரர் அப்படின்னு சொல்ல தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்கப்புறம் குருபாக் சிங் அப்படின்ற ஒரு வாழ்நாள் சாதனையாளர் இருந்து, இதெல்லாமே ஹாக்கி துறையோட சேர்ந்த பர்சனாலிட்டிஸ் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து வேற என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, இவருக்கு அந்த குருபாக் சிங்க்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, 1964 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி நடந்திருக்கும். இந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில வந்து நாம வந்து பதக்கம் வெல்வதற்கு உறுதுணையா இருந்ததுனால அவருக்கு குருபாக் சிங்க்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது. வளர்ந்து வரும் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு உத்தம் சிங்குக்கும், வீராங்கனை அப்படின்னு மும்தாஜ் கான் அப்படின்றவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கார்த்திக் செல்வன் அப்படின்ற ஒரு தமிழ்நாட்டுக்காரர் அறிமுக போட்டியில
சிறந்து விளங்கின ஒரு வீரரா தேவைப்பட்டிருக்காரு. சோ தமிழ்நாட்டுக்காரங்க எந்த துறையெல்லாம் சிறந்து விளங்குறாங்களோ அதுல ஒரு கன்சர்ன் இருக்கணும் பாருங்க. ப்ரீவியஸ் இயர்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, 2016 ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நடந்த எந்த விளையாட்டில் திருவாரூரை சேர்ந்த ஹர்சினி உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றார் அப்படின்னா செஸ். ஓகேவா, இவங்க வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவங்கன்றனாலேயே இந்த கேள்வி வைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, அப்ப நாம இன்னைக்கு ஹாக்கியில் யார் பார்த்திருக்கோம், கார்த்திக் செல்வன் அப்படின்றவங்கள பார்த்திருக்கோம். ஓகேவா, சரி. அப்ப குயிக் ரிவிஷன் அப்படின்றா இந்த அவல் திட்டம் அப்படின்றது தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. மகளிருடைய சேவை காவல்துறையில 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை நோக்கி இந்த அவல் திட்டம் அப்படின்றது கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயம் பார்த்திருக்கோம். பிஎம் மித்ரா அப்படின்ற திட்டத்தின் கீழே 7 ஜவுளி பூங்கா அப்படின்றது, மெகா ஜவுளி பூங்கா அப்படின்றது தேசிய அளவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதுல ஒன்று தமிழ்நாடு அப்படின்னு. நீதித்துறையும் பெண்களும் சார்ந்து சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, உயர் நீதிமன்றங்கள்ல பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மியா இருக்கு. அதிகமான கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றமா சென்னை விளங்குது அப்படின்னு விஷயம் பார்த்தோம். தமிழ் சங்கமம் அப்படின்றது காசி தமிழ் சங்கமம் எப்படி நடந்ததோ அது மாதிரி அகமதாபாத் தமிழ் சங்கமம் அப்படின்றது இந்த வருஷம் நடக்கிறதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஜனாதிபதி கேரளா விசிட் பண்ணதுல கேரளா வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கு சிறந்த ஒரு மாநிலமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு எடுத்துக்காட்டுகள் கொடுத்தாங்க. அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். ஓகேவா, விருதுநகர் ஜவுளி பூங்கா. அப்போ நமக்கு அமையக்கூடிய இந்த மித்ரா திட்டத்தின் கீழே எங்க அமைய போகுது அப்படின்னா விருதுநகர்ல அமையறதா இருக்கு அப்படின்ற விஷயம் பார்த்தோம். குற்றவியல் நீதிமன்றம் அப்படின்றது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய குற்றவியல் நீதிமன்றம், ரஷ்ய அதிபராகிய விளாதிமிர் புட்டினுக்கு கைது ஆணை பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் பார்த்தோம். ஆதார் திட்டத்தின் மூலமாக ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்கான விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் பார்த்தோம். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பரோடா வங்கி டெபிட் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம் பார்த்தோம். ஹாக்கி வீரர் பட்டியல் பார்த்தோம், சிறந்த வீரர் யாரு, சிறந்த வீராங்கனை யாரு, கார்த்திக் செல்வன் தமிழக வீரர் அறிமுக போட்டியில சிறந்து விளங்கியதற்காக இந்த ஆண்டு வந்து அவருக்கு பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள் பார்த்தோம். ஓகேங்களா, இன்னைக்கான டாபிக்ஸ் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய டாபிக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்யூ, பாய்.